திருச்சிற்றம்பலம் ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் முதல் பாகம் பொதுவான தர்மங்கள் அன்பும் துன்பமும் மனித பிறவி எடுத்ததன் பயனே அன்பு செலுத்துவதுதான் அன்பு செலுத்துவதில் உள்ள ஆனந்தம் வேறு எதிலும் இல்லை தனக்கென்று பொருள் சேர்ப்பதில் புகழ் சேர்ப்பதில் அலங்காரம் செய்து கொள்வதில் தாற்காலிகமாக இன்பம் கிட்டலாம் ஆனாலும் இவற்றில் உள்ளம் நிறைவு பெறுவதில்லை உள்ளத்துக்கு நிறைவான ஆனந்தம் அன்பு செலுத்துவதிலேயே உண்டாகிறது அன்பு செலுத்தும் போது நமக்கு எத்தனை கஷ்டம் வந்தாலும் தேக சிரமம் வந்தாலும் பண செலவானாலும் இதெல்லாம் தெரிவதே இல்லை அன்பின் ஆனந்தமும் நிறைவுமே இந்த துன்பத்துக்கெல்லாம் மேலாகத் தெரிகிறது அன்பு செலுத்தாத வாழ்க்கை வியர்த்தமே அன்பு செலுத்தும் போது துன்பமே தெரிவதில்லை என்கிறேன் ஆனால் கடைசியில் ஒரு நாள் அன்பு செலுத்தப்பட்ட வஸ்துவே நமக்கு பெரிய துன்பத்தை கொடுத்து விடுகிறது நாம் ஒருவரிடம் அன்பு வைக்கிறோம் கடைசியில் ஒரு நாள் அவர் நம்மை விட்டு போயே போய்விடுகிறார் அல்லது நாமாவது அவரை விட்டு ஒரு நாள் போகத்தான் போகிறோம் அப்போது ஐயோ நம்மிடமிருந்து போய்விட்டாரே என்றோ அல்லது ஐயோ நாம் இவரை விட்டு போகிறோமே என்றோ பெரிய துக்கம் உண்டாகிறது இத்தனை காலமாக அன்பு தந்த ஆனந்தமும் நிறைவும் கடைசியில் பொய்யாகி இந்த துன்பத்திலேயே முடிந்தது என்று மனசு கலங்குகிறோம் அன்பின் முடிவான பலன் துன்பம்தானா என்று பெரிய சலிப்பு உண்டாகி விடுகிறது எத்தனை அன்பு வைத்தோமோ அத்தனை கத்தனை துன்பம் பிரிவின் போது உண்டாவதை பார்க்கிறோம் அன்பே செலுத்தாமல் சுய காரியவாதியாகவோ அல்லது ஜடமாகவோ இருக்கிற ஜென்மாவே ஸ்லாகியமானதோ என்று கூட தோன்றிவிடும் அப்படிப்பட்டவனுக்கு இந்த பிரிவு துன்பமே இல்லை இல்லையா ஆனால் உண்மையில் சுய காரியவாதி பாபத்தைத்தான் மூட்டை கட்டுகிறான் மனித பிறவி எடுத்துவிட்டு ஆனந்தம் நிறைவு முதலியன இல்லாமல் மரம் மட்டை கல் மாதிரி ஜடமாக இருப்பதும் பிரயோஜனமில்லை அன்பு செய்தாலும் முடிவில் துன்பம் அன்பு இல்லாமல் இருந்தாலோ வாழ்க்கையில் ருச்சியே இல்லை இப்படியானால் என்ன செய்வது மாறாத மாளாத அன்பை உண்டாக்கிக் கொள்வதே வழி நம்முடைய அன்புக்குரிய வஸ்து நம்மை விட்டு என்றும் பிரிந்து போகாததாக இருக்க வேண்டும் அப்படி ஒரு வஸ்து இருந்து அதனிடம் அன்பை வைத்துவிட்டால் நாமும் அதுவும் ஒரு நாளும் பிரியப்போவதில்லை போவதில்லை எப்போதும் ஆனந்தமாக நிறைவாக இருக்கலாம் அதாவது என்றும் மாறாமல் இருக்கிற ஒரு வஸ்துவான பரமாத்மாவிடம் அன்பை பூரணமாக வைத்துவிட வேண்டும் பரமாத்மா நம்மை விட்டு ஒருபோதும் நீங்குவதில்லை நம் சரீரத்திலிருந்து உயிர் பிரிந்தாலும் பிரிகிற உயிர் பரமாத்மாவிடமிருந்து பிரியாமல் அவரிடமே கலந்துவிடும் அவரிடம் வைக்கிற அன்பே சாஸ்வதமாக இருக்க முடியும் அழியாத பரமாத்மாவிடம் அன்பாக இருக்க வேண்டும் என்றால் வேறு யாரிடமும் அன்பாக இருக்கக்கூடாதா மற்ற எல்லோரும் என்றோ ஒரு நாள் தானே என்ற கேள்வி எழலாம் பரமாத்மாவிடம் அன்பை நாம் மேலும் மேலும் வளர்த்து கொண்டால் அவருக்கு வேறாக யாருமே இல்லை என்று தெரியும் மரணமடைகிற மனிதர்களாக எண்ணி அதுவரை யாரிடமெல்லாம் துக்ககேதுவான அன்பை வைத்திருந்தோமோ அவர்களும் கூட இப்போது அழியாத பரமாத்மஸ்வரூபமாகவே தெரிவார்கள் இப்படி உலகம் முழுவதையும் பரமாத்மாவாகவே பார்த்து அன்பு செலுத்த வேண்டும் அப்போது நம் அன்பு ஒரு நாளும் துக்கத்துக்கு மூலமாக ஆகாமலே இருக்கும் எல்லோரையும் பரமாத்ம ஸ்வரூபமாக பார்த்து அன்பு செலுத்த முடியாவிட்டாலும் ஆத்ம குணம் நிறைந்த பெரியவர்கள் நல்ல ஞானமும் அருளும் நிறைந்த சத்குரு ஆகியோரை பரமாத்மாவாக கருதி அன்பு செலுத்துவது சுலபமாக முடிகிறது அப்படிப்பட்டவர்களிடம் அன்பு வைத்து ஆத்மா அர்ப்பணம் செய்துவிட்டால் போதும் அவர்கள் மூலமாக பரமாத்மா நமக்கு அனுகிரகம் பண்ணிவிடுவார் நம் அன்புக்கு பாத்திரமானவர் மரணமடைந்தாலும் கூட பரமாத்மா வேஷமாக போட்டுக்கொண்ட ஒரு சரீரத்துக்கு அந்த சரீரத்துக்குத்தான் அழிவு உண்டாயிற்று இப்போது சரீரி பரமாத்மாவோடு ஒன்றாகிவிட்டார் என்ற ஞானத்தோடு பிரிவு துன்பத்துக்கு ஆளாகாமல் இருப்போம் நம் அன்பு கொஞ்சம் கூட குறையாமல் அப்படியே என்னாலும் நிற்கும் ஈஸ்வரனிடம் சாதுக்களிடம் இந்த அன்பை அபியசிக்க ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்த ஜீவராசிகளுக்கும் விஸ்தரிக்க வேண்டும் அதுவே ஜன்மா எடுத்ததன் பயன் பொதுவான தர்மங்கள் அன்பு உலகத்தில் நாம் காண்கிற அன்பை மூன்று வகையாக பிரிக்கலாம் மகான்கள் யோகியர்கள் சத்தியசந்தர்கள் பரோபகாரிகள் ஞானிகள் அனுகிரக சக்தி வாய்ந்த உத்தமர்கள் ஆகியோரிடம் அவர்களது குணத்துக்காக அன்பு ஏற்படுகிறது பந்துக்களுடனும் சிநேகிதர்களுடனும் சேர்ந்து பழகுவதால் அவர்களிடம் ஒருவித அன்பு உண்டாகிறது மூன்றாவது ஒரு காரியத்துக்காக லாபத்துக்காக சிலரிடம் அன்பு வைக்கிறோம் உதாரணமாக வியாபாரத்தில் சகாயம் செய்வார் என்பதற்காக ஒரு தனிகரிடம் அன்பு பாராட்டுகிறோம் சம்பளம் கொடுக்கிறார் என்பதால் எஜமானரிடம் அன்பாக இருக்கிறோம் இந்த மூவகை அன்பும் உண்மையானது அல்ல சாஸ்வதமானது அல்ல எஜமானர் நீ போய்விடு என்றால் உடனேயே நம் அன்பும் போய்விடும் பழகினவர்கள் தூர தேசம் போனாலோ காலகத்தி அடைந்தாலோ வேறு விதத்தில் அவர்களுடன் பழக்கம் போய்விட்டாலோ நாளடைவில் அன்பும் போய்விடுகிறது முதலில் பிரிவின் போது அழுத அழுகை அப்புறம் எப்படியோ மறைந்து போய்விடுகிறது உண்மையான அன்பானால் அந்த அழுகை என்றைக்கும் அப்படியேதானே இருக்க வேண்டும் உத்தம புருஷர்களான மகான்களிடம் வைக்கும் அன்பு கூட நிரந்தரம் இல்லைதான் மகான்களிடம் உத்தம குணம் குறைந்தால் அல்லது குறைந்ததாக நமக்கு தோன்றினாலே போதும் அவரிடம் வைத்த அன்பும் குறைந்து விடுகிறது மூவகை அன்பும் காரணத்தால் ஏற்பட்டது எனவேதான் அவை நிரந்தரமாக இருக்கவில்லை உத்தம புருஷர்களிடம் இன்ன குணம் இருக்கிறது என்பதால் அந்த குணத்தை காரணமாக கொண்டே அன்பு வைக்கிறோம் அதோடு அவர்கள் நம்மை உத்தாரணம் செய்வார்கள் அதாவது உய்வடையச் செய்வார்கள் என்கிற சுயகாரியமும் உள்ளூர இருக்கவே செய்யும் இப்படியெல்லாம் எக்காரணமும் வியாஜமும் இன்றி பிரியமாக இருப்பதுதான் உண்மை அன்பு ஒருவர் நம்மிடம் நெருங்கி பழகாவிட்டாலும் சரி அவருக்கு ஆத்ம குணங்களும் அனுகிரக சக்தியும் இல்லாவிட்டாலும் சரி அப்போதும் நாம் அவரிடம் மாறாத அன்பு வைத்தால் அதுவே உண்மையான அன்பு அப்படிப்பட்ட அன்பு யாருக்காவது இருக்கிறதா ஒரே ஒருவருக்கு இருக்கிறது சுவாமி அந்த ஒரே ஒருவர் சுவாமிக்கு நம்மிடம் இருக்கும் அன்புக்கு ஒரு காரணமும் இல்லை காரணத்தை அவர் பாராட்டுவதாக இருந்தால் நமக்கு ஒருவேளை சோறு கூட போட மாட்டார் நம் பிழைகளை எல்லாம் பொறுத்து கொண்டு நம்மை இந்த மட்டும் காப்பாற்றுபவர் அன்புமயமான பரமேஸ்வரனே இந்த பரமசிவ அன்பின் திரிபே உலகில் காணும் மூன்று வகை அன்புகளும் அந்த காரணமற்ற பரமசிவ அன்பை நாமும் அபியசிக்க வேண்டும் தப்பு செய்பவன் என்று காரணம் பார்த்து நாம் ஏன் ஒருவனை வெறுக்க வேண்டும் நாமே தப்பு செய்கிறோமே அப்போதும் நம்மை நாமே உதறி தள்ளுகிறோமா அப்படியே மற்றவர்களிடத்திலும் இருக்க வேண்டும் மகா பாப்பிகளிடத்தில் அன்பு இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அவனிடமே அதிக அன்பு வைக்க வேண்டும் நாம் தப்பு செய்வது போலவே இவனும் செய்கிறான் இவன் மனம் இவனை இப்படி தூண்டுகிறது அந்த மனத்தை நல்லதாக்க முயற்சி பண்ணுவோம் என்று நினைக்க வேண்டும் ஈஸ்வர கிருபையால் அனுகிரக சக்தி பெற்றிருப்பவர்கள் அதை கொண்டு பாப்பியிடம் உள்ள பாபங்களை நிவிருத்தி பண்ணுவதையே முக்கியமாக கொள்ள வேண்டும் ஆரம்பத்தில் ஒரே ஒரு மனிதனிடம் காரணமில்லாத தூய அன்பு வைக்க பழகிவிட்டால் பின்னால் அதுவே நம்மை அன்பு மயமாக்கி அந்த அன்பை எல்லோரிடமும் பரப்ப உதவி புரியும் குருவிடம் இவ்விதம் பயன் எதிர்பாராமல் பூரண அன்பு வைக்க பழக வேண்டும் என்பது பெரியோர்கள் ஏற்படுத்தியுள்ள விதி குருவிடம் காரணம் பார்க்காமல் வியாஜமில்லாமல் அன்பு செலுத்த ஆரம்பிக்க வேண்டும் பின்பு அந்த அன்பு தருகிற ஆனந்தத்தில் பழகி பழகி லோகம் முழுவதும் குருவாக நினைத்து சமஸ்த பிராணிகளிடமும் காரணமில்லாத சமமான அன்பு செலுத்த வேண்டும் லோகம் முழுவதும் அன்பை நிரப்பினால் அதுவே ஆனந்த நிலை அதுவே பரிபூர்ண நிலை அதுவே பரம சாந்தி சமூக விஷயங்கள் எது சுயராஜ்யம் சுதேசி சுயராஜ்யம் என்று இப்பொழுது எல்லோரும் சொல்கிறார்கள் ஆனால் நடை உடை பாவனை எல்லாவற்றிலும் வெள்ளைக்காரன் மாதிரி இருக்க வேண்டும் என்று முயற்சி செய்கிறார்கள் இவைகளெல்லாம் உள்ள மட்டும் நாம் பரதேசிகள் தான் நம் நாடு பராதீனத்தில் உள்ள தான் வாஸ்தவமான சுயராஜ்யம் வரவேண்டுமென்றால் நம்முடைய தேசத்தின் ஆச்சார அனுஷ்டானங்கள் எப்படி இருந்தன என்பதை கவனித்து இப்பொழுது இருப்பதை அப்படி மாற்றினால் நல்லது என்று உணர்ந்து அதற்கு வேண்டிய காரியங்களை செய்வதுதான் நம்முடைய தேசத்து பழைய வழக்கங்கள் தர்மங்கள் ஆத்மசம்பத்துகள் மாறாமல் இருக்க வேண்டும் பிற தேசத்தார்கள் மாதிரி நாம் இருக்க வேண்டும் என்று நினைப்பது தப்பு வெளிநாட்டார் சொல்லாமலே நாம் அவர்களுடைய பழக்கங்களுக்கு அடிமையாகிவிட்ட பின் அரசியலில் மட்டும் அடிமைத்தனம் இருந்தென்ன போய் என்ன உண்மையான சுயராஜ்யமானால் நம்முடைய சுதந்திரப்படி நடத்தும் சட்டசபை எனில் நம்முடைய தர்மராஜ்யம் ஆதியில் எப்படி இருந்தது அதை மீண்டும் கொண்டு வர என்ன செய்ய வேண்டும் என்பதை ஆலோசிக்க வேண்டும் நமக்கென்று ஒரு பண்பாடும் நாகரிகமும் உண்டு இருக்கட்டுமே அதையே என் கட்டி கொண்டு அழ வேண்டும் என்றால் நமது என்கிற வெறும் பாசத்துக்காக இப்படி சொல்லவில்லை எத்தனையோ புராதன நாகரிகங்கள் காலப்பிரவாகத்தில் அடித்து கொண்டு போன போதிலும் நம் பண்பாடும் நாகரிகமும் பாறாங்கல் போல எத்தனையோ ஆயிரம் ஆண்டுகளாக நிலைத்திருப்பதாலேயே இதற்கு ஒரு விசேஷம் இருக்கத்தான் செய்கிறது என்று உணர்ந்து அதையே நாமும் அனுசரித்து வாழ வேண்டும் நாம் நாமாக இருக்க வேண்டும் எவ்வளவு பலம் நமக்கு உண்டோ அவ்வளவையும் நம்மை நிஜமான நம்மவர்களாக்குவதில் உபயோகப்படுத்த வேண்டும் வெள்ளைக்கார வேஷத்திலே உள்ள நம்மவர்கள் சட்டம் செய்கிறார்கள் அதற்கு அடிமையாக நாம் இருக்கிறோம் என்றால் அதில் சுதந்திரத்தின் சாரமே இல்லை நம்முடைய சம்பிரதாயங்களை அனுஷ்டிக்காதவர்களுக்கு ஓட்டு கொடுத்து வரும் ராஜ்யம் அடிமை தான் லௌகிக விஷயங்கள் கூட ஆத்ம சம்பந்தமாகவும் தெய்வ சம்பந்தமாகவும் இருந்த முறைதான் நம்முடையது அதன்படி இருந்தால் உத்கர்ஷத்தை அதாவது உயர்வை அடையலாம் என்பதை அறிந்து நமக்கு எந்த மாதிரி சுதந்திரம் உண்டோ அதை அந்த முறையை நிலைநிறுத்துவதிலேயே பயன்படுத்த வேண்டும் தர்மம் தொழில் முறை முதலியவைகளை அறிந்தவர்களையும் அனுஷ்டானம் ஒழுக்கம் உடையவர்களையுமே ராஜ்ய நிர்வாகத்தில் வைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் நம்முடைய சாஸ்திரப்படி தர்ம ராஜ்யத்தை ஸ்தாபித்து இது நன்றாக நடக்கிறது என்று காட்டி மற்ற தேசத்தவர்களும் இதை அனுசரிக்கச் செய்ய வேண்டும் அப்படி நடத்தி காட்டுவதற்கு நம்முடைய சாஸ்திரங்களை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் வழிகாட்டும் புஸ்தகங்கள் பல இருக்கின்றன இவை இருப்பதால் தான் நானும் இதையெல்லாம் சொல்லவாவது முடிகிறது இல்லாவிட்டால் எல்லாம் மறந்து போயிருக்கும் அவைகளை பார்த்து அந்த படி ஏன் நடக்கக்கூடாது அந்தபடி பண்ணுகிறவர்களை ஏன் சட்டசபைக்கு அனுப்பக்கூடாது என்று எல்லா ஜனங்களும் ஆலோசித்து பார்க்க வேண்டும் நமக்கு கொடுக்கப்படும் சுதந்திரத்தை இவ்விதம் பிரயோஜனப்படுத்தி லோகத்தில் தர்மத்தை நடத்தி காட்டி மற்ற தேசத்தவர்களுக்கும் வழிகாட்டி பரமேஸ்வரனுடைய அனுகிரகத்தை பெற வேண்டும் அறமும் அன்பும் அரசாங்கமும் அரசனே தர்மத்துக்கு காரண புருஷன் ராஜா தர்மசிய காரணம் என்று ஒரு முதுமொழி இருக்கிறது இதன் அர்த்தம் என்ன என்று பார்க்கலாம் முதலில் தர்மம் என்றால் என்ன மனிதராக பிறந்த எல்லோருக்கும் பசி தாகம் இருக்கிறது அவர்கள் வசிக்க ஓர் இடம் வேண்டி இருக்கிறது குளிர் வெயிலிலிருந்து காப்பாற்றி கொள்ளவும் மானத்தை ரட்சித்து கொள்ளவும் ஆடை அணிய வேண்டி இருக்கிறது இதற்கெல்லாம் மனிதன் வசதி செய்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு தொழிலை செய்தே இதற்கு வசதி செய்து கொள்கிறான் அத்தியாவசியமான சுய தேவையை பூர்த்தி செய்து கொள்வதோடு ஒவ்வொரு மனிதனும் பிறர் விஷயமாக சில கடமைகளையும் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது ஒவ்வொருவனும் ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறப்பதால் அந்த குடும்பத்தில் இருப்பவர்களுக்கும் பிற்பாடு கல்யாணமானதும் மனைவி மக்களுக்கும் பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டி இருக்கிறது தன்னுடைய சமுதாயம் தேசம் இவற்றுக்கெல்லாம் மனிதன் கடமையாற்ற வேண்டியிருக்கிறது இருக்கிறது பல விதத்தில் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் பல விதத்தில் வீடு நாடு இவற்றுக்கான கடமைகளை செய்யலாம் ஆனால் மனத்துக்கு தோன்றியபடியெல்லாம் இவற்றை செய்யாமல் எவருக்கும் தீங்கு விளைவிக்காத விதத்தில் அதீதமான காமமும் குரோதமும் கலக்காமல் செய்ய வேண்டும் தன்னையும் மேம்படுத்திக் கொண்டு அனைவரையும் உயர்த்துகிற விதத்தில் தொழிலையும் கடமையையும் செய்ய முடியும் இவ்வாறு சம்பந்தப்பட்ட அனைவரது ஆத்ம அபிவிருத்திக்கும் அனுசரணையாக இக உலக காரியங்களை செய்வதற்குத்தான் தர்மம் என்று பெயர் பலர் கூடி வாழ்கிற சமூகத்தை அவர்களது பலவிதமான காரியங்களில் உரசல் இல்லாமல் சமூகம் முழுவதும் ஆத்மா அபிவிருத்தி அடையும் முறையில் சீராக வைத்திருக்க வேண்டும் இப்படி செய்வதே ராஜாங்கத்தின் கடமை பிரஜைகளின் லௌகிக வாழ்க்கையை ஒழுங்கு செய்து அவர்கள் ஆத்மா அபிவிருத்தி அடைகிற வாய்ப்புகளையெல்லாம் பூர்த்தி செய்து தர வேண்டியது ராஜாங்கத்தின் பொறுப்பு இதனாலேயே ராஜா தர்மசிய காரணம் என்றனர் ராஜாங்கம் தனி மனிதர்கள் இவர்களுக்கு பலவிதமான காரியங்கள் ஏற்பட்டிருக்கின்றன எத்தனை காரியம் இருந்தாலும் அதற்கெல்லாம் மூலமும் நோக்கமும் அன்பு என்கிற ஒன்றாகவே இருக்க வேண்டும் காரியம் என்று ஏற்பட்டால் அதன் விளைவுக்கு ஆளாகிற ஒன்றும் இருக்கத்தான் செய்யும் காரியம் செய்பவன் இருப்பது போல் காரியத்தின் விளைவுக்கு ஆளாகிற ஒருவனும் இருந்தே தீர்வான் விளைவை அனுபவிக்கப் போகிறவர்களிடம் பூரண அன்பு வைத்தே எந்த காரியமும் செய்ய வேண்டும் அன்பிலேயே எந்த காரியமும் பிறக்க வேண்டும் உலக விகாரங்களில் யுத்தம் முதலியனவும் அத்தியாவசியமாகிவிடுகிற நிர்பந்தம் ஏற்படுவதுண்டு சிலருக்கு தண்டனை தர வேண்டி நேருகிறது ஆனால் யுத்தம் செய்யும் போதும் தண்டனை தரும் போதும் கூட எதிராளியிடம் துவேஷம் கொள்ளாமல் அன்புடனேயே செய்ய வேண்டும் காரியம் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் காரியம் செய்கிற மனசில் அன்பு தவிர வேறெதுவும் இருக்கக்கூடாது அன்பு வேறு புத்தரும் காந்தியும் சொன்ன அகிம்சை வேறு அன்பினால் லோகக்ஷேமத்தை செய்யும்போது தப்பு செய்பவர்களுக்கு ஹிம்சை செய்வதை தவிர்க்க முடியாமல் போகலாம் அப்போது ஹிம்சையில் தோஷமும் இல்லை ஆனால் தண்டனை பெறுகிறவர்களிடமும் நம் மனசில் அன்பே இருக்க வேண்டும் லோகக்ஷேமத்தை மட்டுமன்றி அவனுடைய க்ஷேமத்தையும் அதாவது இனிமேலும் இந்த கெடுதல்களை செய்து அவன் பாபத்தை பெருக்கிக் கொள்ளக்கூடாது என்பதையும் உத்தேசித்தே அவனுக்கு ஹிம்சை தர வேண்டியிருக்கிறது என்ற உணர்வோடு சிக்ஷிக்க வேண்டும் காமம் குரோதம் துவேஷம் வஞ்சனை இவற்றை பூரணமாக நீக்கிவிட்டு லோகக்ஷேமத்துக்காக எந்த காரியமும் செய்யலாம் அன்பு ஒன்றே சகல காரியங்களுக்கும் வழித்துணையாகிவிட்டால் உலகில் உள்ள பல தீமைகள் தானாக சிறுக சிறுக மறைந்து போகும் இது என்னுடைய உபதேசம் அல்ல என்னுடைய மெசேஜ் அல்ல இதுவே பாரத தேசத்தின் சகல ரிஷிகளும் முனிவர்களும் தந்திருக்கிற உபதேச சாரம் जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर जय जय शङ्कर हर हर शङ्कर शिवायतिर्चित्रम्बलम्